பிதாவை இயேசுவின் மூலமாய் பார்க்கிறோம். வருகிற வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நாள், அபிஷேகப்பட்ட நாள் என்று விசேஷித்திருக்கிற நாட்களை கொண்டாடுகிற விசுவாசிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்திற்குரிய நன்மையினாலே அவர்களை முடிசூட்டுவீராக. ஆண்டவரே, இந்த வருடத்துக்கு தேவையான உம்மோடு உள்ள ஜப ஐக்கியம், ஆண்டவரே வேத தியானம், அபிஷேகத்தில் நிறைகிற காரியங்களை அதிகமாய் கூட்டி கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விசுவாசிகள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாகும் என்ற வார்த்தையின்படியே விசுவாசிகள் குடும்பம் அனைவரும் உம்முடைய நன்மையினாலே, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், நன்மையை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே தங்கும் என்ற வார்த்தையின்படியே ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் ஜெயம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.